ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரசாந்த் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஐடி ஜாமில் பேசிக் இன்டெக்ரேஷனில் ஒரு காமனான கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக இருந்தாலும் இதில் வந்து என்ன மெத்தடை வந்து நம்ம ரிப்பீட்டடாக அப்ளை பண்ண போகிறோம் அதாவது ஒரு கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க இன்டெகிரல் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் டூ எக்ஸ் டி எக்ஸ் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன்ஸ்கேற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்வர்ஸில் இருந்தால் அப்படின்னா நம்ம வந்து இன்வர்ஸ்கேற்ற மாதிரி அதோ அதோடைய டெரிவேட்டிவை டெரிவேட்டிவ்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த கொஸ்டினை கொண்டு வரணும் சரிங்களா இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணோம் ஓகே நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க ஹைபர் பலி ஃபங்க்ஷனு கொடுத்துருக்காங்க இன்னொன்று ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்ரோச் பண்ணி பார்ப்போம் ஒன்றும் இல்லை ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக ஒன்றும் இல்லை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது இன்னொன்று வந்து ஹைபர்பலி ஃபங்க்ஷன்னாக ஒன்றும் இல்லை ஹெச் இன்வர்ஸ் சைன் ஹெச் இன்வர்ஸ் ஹைபர் பலி ஃபங்க்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு அப்ரோச் பண்ணுவோம் ஸோ அதோட டெரிவேட்டிவ் மோஸ்ட்டாக எப்படி இருக்கும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் கொயர் டிஎக்ஸ் இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதோட டெரிவேட்டிவுக்கு நம்மளுடைய கொஸ்டினை கொண்டு வருவோம் அப்போது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம்னா நம்மளோட ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ எப்படி பண்ணுறோம்னு பார்ப்போம் ஸோ இந்த காசெக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் த டெர்வேட்டிவ் ஆஃப் வாட் சைன் எக்ஸு மைனஸ் காசெக்ஸ் கரெக்ட்ங்களா அதாவது நான் காசெக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் நான் எப்படி எழுதியிருக்கேன் இட்ஸ் டெர்வேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் காசெக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காசெக்ஸ் அதாவது சைன் எக்ஸ் டிஃபரன்ஷேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் காசு எக்ஸ் கிடைக்கும் காசெக்ஸ் டிஃபரன்ஷேட் பண்ணிணா மைனஸ் சைன் எக்ஸ் ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ஸோ காசெக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் கிடச்சிடும் ஸோ இந்த டம் நான் எப்படி எழுதிவிட்டேன் டிவைட் பை ஓகேங்களா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் டூ எக்ஸை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் ஏன்னா நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் டூ எக்ஸை நான் எழுதும்போது எனக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் டெரவேட்டிவ் கிடைச்சிரும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்னது ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா ஸோ அந்த ஃபார்மாட்டுக்கு நான் கொண்டு வரேன் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் ஓகே ஸோ நான் இங்கே வந்து ஒன்று மைனஸ் ஒன்று ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ்ஸு சைன் டூ எக்ஸ் சரிங்களா சைன் டூ எக்ஸ் எப்படி எழுதலாம் டூ சைன் எக்ஸு ப்ளஸ் சாரி சைன் எக்ஸு காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா ஸோ நான் இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கிட்டேன் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அடுத்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் இல்லைன்னா மைனஸ் காமனாக எடுத்துறேன் ஸோ மைனஸ் காமனாக விளையாடுறேன் வரும் இந்த டி பை டிஎக்ஸு ஆஃப் சைன் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் இங்கே ஒன் மைனஸ் டூ சைன் எக்ஸு காஸ் எக்ஸு சரிங்களா ஸோ இப்போது அடுத்து இது என்ன எழுதலாம் அப்படின்னா சைன் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸு இந்த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஏன்னா ஒன் எப்படி எதலாம் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் எப்படி எதலான்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஸோ அப்போ நான் இது எப்படி எழுதுகிறேன் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் அப்போ அந்த மாதிரி எழுதணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு இன்டெக்ரல் டி பை டிஎக்ஸு ஆஃப் சைன் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸு டிவைடட் பை ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸ்தி ஹோல் ஸ்கொயர் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா டிஎக்ஸு பை ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் சாரி

நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆப்ஷன்ஸை டிஃப்ரென்ஷேட் பண்ணால் டிஃப்ரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அந்த ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் ஸோ நம்ம பண்ண இப்போ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் நம்மளுடைய ஆப்ஷன்ஸில் கொடுத்த ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் இந்த கொஸ்டினையே மாற்றிட்டோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் தேங்க் யூ